யாழ் கலைக்குழுங்க. இது நடத்துகிறவங்க வந்து ஓவி சவுந்தரராஜ். இதை நாங்கள் நடத்துறதுக்கான காரணம் என்னென்னா, பழங்காலத்திலிருந்தே வந்து கலையே வாழ்வாய் வாழ்வே கலையாய் வாழ்ந்தவன் வந்து தமிழன். அதில் வந்து பாரம்பரியமான கலையாக இருப்பது வந்து இந்த வள்ளி கும்மியாட்ட கலைங்க. இந்த வள்ளி கும்மியாட்ட கலையை வந்து ஆடும் பொழுது ஏற்படக்கூடிய உடல் அசைவுகள் வந்து மகளிருக்கான ஒரு நல்ல ஒரு உடற்பயிற்சியாகவும் இருக்கிறது. இது மன ஒற்றுமை மற்றும் மூளைக்கான சிறந்த ஒரு புத்துணர்வு பயிற்சியாக இந்த பயிற்சி இருக்கிறது. இந்த காலத்தில் இருக்கக்கூடிய குழந்தைகள் எல்லாம் வந்து டிவி, மொபைலு, யூடியூப்பு அப்படி அந்த மாதிரி வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்கிறப்போ, அந்த குழந்தைகள் எல்லாத்தையுமே ஒரு திடலுக்கு வந்து அழைச்சிட்டு வந்து அவங்களுக்கான ஒரு பயிற்சி கொடுக்குறப்போ, குழந்தைகளுக்கான ஒரு நல்ல பயிற்சியாகவும், அந்த குழந்தைகள் மற்றவர்களோடு இணைந்து செயல்படக்கூடிய ஒரு குழு மனப்பான்மை வந்து இந்த பயிற்சியின் மூலமாக மேம்படுதுங்க. பொதுவாகவே வந்து இந்த பயிற்சியில் வந்து நாங்கள் எதிர்பார்த்ததை விட இந்த வள்ளி கும்மியாட்ட நிகழ்ச்சிக்கு வந்து நல்ல வரவேற்பு பொதுமக்கள்கிட்டையும் கிடைச்சிருக்குது, மகளிர்கிட்டையும் கிடைச்சிருக்குதுங்க. இது அவருடைய உடலுக்கும் அவருடைய மனதுக்கும் புத்துணர்வு தரக்கூடிய ஒரு நல்ல கலையாக இருக்குது. இந்த கலைக்கு வந்து தொடர்ந்து வந்து ஆதரவு அளித்துட்டு வர எல்லாருக்கும் எங்களுடைய நன்றிகளை வந்து தெரிவிச்சுக்கிறோம். இந்த ஆடலிசை வள்ளி கும்மியாட்ட கலையை வந்து இங்கே நடத்துகிறவர் வந்து பூபதி சௌந்தரராஜ். சரி, ஓகே.